பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. பாட்டாளி வர்க்கம் பயன்பெற்ற நாள் இந்த நாள். அது என்ன, மே தினம் பாட்டாளி வர்க்கத்தின் பயனுள்ள நாள் என்கிறீர்களா? ஆம் நண்பர்களே, சரித்திரத்தின் சக்கரத்தை கால சக்கரத்தை பின்னோக்கி நகர்த்தி சிக்காகோ நகருக்கு வாருங்கள் போவோம். அமெரிக்காவின் சிக்காகோவிலே பணியாளர்கள் எல்லாம் பிழியப்பட்டனர். தொழிலாளர்கள் எல்லாம் வேலை வாங்கப்படுவதிலே ஈவிரக்கம் இல்லாமல் வேலை வாங்கப்பட்டனர். பெண் தொழிலாளர்கள் என்று கூட பார்க்காமல், எந்த வசதியும் செய்து கொடுக்காமல், வேலை நேரம் என்பதை குறிப்பிடாமல், 10 மணி நேரம் 15 மணி நேரம் என்று தொழிலாளர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள். அப்படி வேலை வாங்கப்பட்டு வியர்விலே குளித்த தொழிலாளி பாட்டாளி தன்னை பற்றி நினைத்த நாள்தான் இந்த மே தினம். என் பேர் உத்தரகுமார். நான் 30 வருஷமாக வாழ்பழகரில் கூலி வேலை தான் செய்கிறேன். ஆனால் இந்த உழைப்பை பற்றி, இந்த கூலி வேலையை பற்றி நல்லா எங்களுக்கு முழுமையாக உழைப்பு தருது. நான் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். இது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. கோயம்பேடுலேருந்து தக்காளி கடை கணேசன் பேசுகிறேன். இந்த தக்காளி வியாபாரம் நான் ஒரு கிண்ண 12 வருஷம் 13 வருஷமாக பண்ணுறேன். நல்லபடியாக முன்னேற்றமாக போயிருக்குது. இதை விட்டால் வேறு தொழில் எங்களுக்கு பண்ண முடியாது. இதுதான் எங்களுக்கு தொழில், தக்காளி வியாபாரம் எங்களுக்கு தொழில். இதை வந்து கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள். என் பேர் செல்விங்க. நான் வந்து இந்த பழத்தொழில் வந்து 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வீட்டில் உக்காந்தா யார் தருவாங்க? என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. நானும் கஷ்டப்படணும், என் வீட்டுக்காரரும் கஷ்டப்பட்டால் தான் குடும்பம் நடத்த முடியுது. இந்த காலத்தில் விலைவாசிலாம் எல்லாம் ஏறி போயிருக்கு. அதனால் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்போம். தர்பிசை, அதுக்கடுத்து மாம்பழம் அப்படி போட்டுக்கிட்டே இருப்போம். உலகம் முழுவதும் இன்று பின்னப்பட்டிருக்கின்ற அத்தனை வசதிகளும் பாட்டாளி பின்னியது. உலகம் முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை மகிழ்ச்சியும் பாட்டாளியின் வீரரிகளை மிதந்து வந்தது. மே தினம் என்பதை தமிழகத்துக்கு, நண்பர்களே, இந்தியாவிற்கே கொண்டு வந்தவர் ஒரு தமிழர், ஒரு வழக்கறிஞர், சென்னையிலே வழக்கறிஞர் செட்டினார் செட்டி சீமான், மரியாதைக்குரிய சிங்காரவேலர் அவர்கள். தாம் இந்தியாவினுடைய முதல் பொது உடைமைவாதி. அவர்தான் இந்தியாவிலே, தமிழகத்திலே மே தினம் என்பதை கொண்டாடி காண்பித்தார். இன்றைக்கு கடற்கரை சாலையிலே சென்று பார்க்கிறோம் அல்லவா, லேடி வெல்லிங்டன் கல்லூரி, அந்த கல்லூரிக்கு சொந்தக்காரர் போற்றுதலுக்குரிய சிங்காரவேலர். பேர் வந்து தங்கத்துறை. நான் அரியலூர் பக்கத்தில் இல்போலி கிராமத்தில் சேர்ந்தவர். ஜூஸ் கடைக்கு 10 வருடமாக வச்சுருக்கேன். போதுமான வருமானம் இருக்குது. இந்த கடையை வச்சு தான் என்னுடைய ஃபேமிலி நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். என் பேர் வேல்முருகன். நாங்கள் 4 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது வந்து அப்பா அம்மா கூட சும்மா ஒரு டைம் பாஸ் வருவேன். அப்படியே நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கடையில் செட் ஆகிடுச்சு. எனக்கு ஜாபுக்கு போனால் கூட இவ்வளோ சேலரி கிடைக்குமா சொல்ல முடியாது எனக்கு. பட் இருந்தாலும் கஷ்டப்படுறேன். கஷ்டப்பட்டாலும் அதோட கெய்னிங் இருக்கு என்கிட்ட. என் பேர் ராஜாமணி. நான் டெலிவரி பாயாக 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இந்த வேலை தான் எனக்கு குடும்பத்தையும் என் குழந்தை குட்டியும் காப்பாற்றுது. நான் இதனால் இந்த வேலையை நம்பி நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஆங்கில அரசாங்கம் ஒரு பொது உடைமையை பார்த்து பல்லை கடித்தது, ஒரு பாட்டாளி வர்க்க கூட்டாளியை பார்த்து பரபரத்தது. எனவே தான் வெல்லிங்டன் என்கிற அந்த கவர்னர் பாட்டாளி வர்க்கத்துக்கு போராடிய சிங்காலவேலருடைய சொத்தை பறிமுதல் செய்தார். பறிமுதல் செய்த சொத்து தான் லேடி வெல்லிங்டன் பள்ளியாக, அந்த வெல்லிங்டன் மகா பிரபுவனுடைய மனைவி பேரிலே பள்ளிக்கூடம், பிறகு கல்லூரி என்று லேடி வெல்லிங்டன் கல்லூரி என்று ஆனது. ஒரு பாட்டாளி செய்த தியாகம்தான் கல்லூரி ஆனது. நண்பர்களே, காலச்சக்கரம் சூழ்ந்தது. இன்றைக்கு அந்த இடம் சிங்காரவேலர் கொடுத்த இடம் என்பது மட்டுமல்ல, அதே சாலையில் இன்னொரு பக்கம் சிங்காரவேலர் மாளிகை என்று அரசாங்கமே கட்டிய மாளிகை கணிசு முட்டுகிறது. எனவே சித்திரச் சோலைகளே, உம்மை செதுக்க நீ பாரியனிலே, இங்கு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ
உங்கள் வேறு நிலை என்று பாடினானே பாரதிதாசன். அப்படி பாட்டாளி வர்க்கத்திற்கு பாராட்டு விழா நடந்த நாள் இந்த மே 1 என்று சொன்னால் இது உலகத்திற்கு மகிழ்வான உண்ணுகிற உணவை பை செய்தவன் தொழிலாளி, உடுக்கிற உடையை நெய்து கொடுத்தவன் தொழிலாளி, இருக்கிற வீட்டை கட்டி தந்தவன் தொழிலாளி, நடக்கிற பாதையை நன்றாக போட்டு தந்தவன் தொழிலாளி, செல்லுகிற வாகனத்தை ஓட்டுகிறவன் தொழிலாளி, பணியாற்ற இடத்திலே உங்களை பணியாற்ற அனுமதிக்கிறவன் தொழிலாளி, இப்படி ஆண்டவனைப் போல அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒப்பற்றவன் பாட்டாளி. அந்த பாட்டாளி வர்க்கத்தின் புகழை பட்டயமாக்கி பாடுகிற நாள்தான் இந்த நாள். என் பேர் வினோங்க. நான் பிறந்த வந்தாலும் இங்கே தான், சென்னை தான். படித்ததெல்லாம் வந்துட்டு சென்னை தான். பிகாம் முடிச்சிருக்கேன். ஜஸ்ட் இப்போ வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். பிஸ்னஸில் வந்து ரொம்ப 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 திருப்தி. ஏன்னா வந்து உழைப்பால் தான் கண்டிப்பாக உயர முடியுன்றது நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, படிச்சுட்டு இந்த வேலை வெளியே வேலைக்கு போடணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த டைமில் தூக்குவாங்களான்னு தெரியாது. இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டாண்டர்டு. இன்றைக்கி வந்து நீங்கள் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம், காசு வந்துட்டு எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம். ஆனால் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வந்து 1 ரூபா சம்பாதிக்கும் போது இருக்கிற திருப்தி வந்துட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக வேற எங்கேயும் கிடைக்காது. கண்டிப்பாக உழைப்பு தான் உயர்வு, நான் அது மட்டும் தான் சொல்லுவேன். என்னென்னமோ டேஸ்லாம் இருக்குது, லவ்வர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்படி எல்லா டேவும் நம்ம ஞாபகப்படுத்தி எல்லாருக்கும் விஷ் பண்ணுற மாதிரி உழைப்பாளர்கள் தினம் ஒரு நாளாவது அவங்களை நிமதியா ரிலாக்ஸ்டா நல்லா வச்சிருக்கணும். அந்த மே 1 அன்னைக்காவது இந்த இன்டர்நேஷனல் லேபர் டே எல்லா கண்ட்ரிலயும் செலிப்ரேட் பண்றாங்க. எல்லா கண்ட்ரிலயும் அதுக்கு இன்டர்நேஷனல் ஹாலிடே. நம்ம வந்து ஒரு கன்சியூமரா தான் இருக்கும், அதை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவங்களை விஷ் பண்ணணும் இந்த டேல. இந்த டேல நம்ம வந்து சும்மா இவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் ஹாலிடே தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சுத்தாம அவங்களை கொஞ்சம் பாராட்டும் விதமா நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளால முடிஞ்சதா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா பண்ணணும். பேர் கண்ணு. ஒரு 5 வருஷமாக மூட்டை தூக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு அங்கே போய்ப்பு ஓடிட்டுருக்கு. அப்படியே படிப்படியாக முன்னேறணும்னு பார்க்குறோம். இந்த மூட்டை தூக்கிட்டு தான் கொஞ்சம் தான் அப்படியே படிப்படியாக முன்னேறணும். யாரையும் ஏமாத்தலை, யாரையும் நாங்கள் எந்த பாவம் பண்ணலை. நல்லா மூட்டை தூக்குறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். யாருக்கும் எந்த இதுவும் தொல்லை பண்ணாமல் நாங்கள் அழகாக மூட்டை தூக்கிட்டு கிடக்கிறோம். என் பேர் ராகுல். நான் முதுநிலை பட்டதாரி. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பல தடவை வந்து ரினியூவல் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கல. TNPSC எக்ஸாம் 10 தடவை எழுதியிருக்கிறேன். என்னை மாதிரி வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் மூட்டை தூக்குறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% எல்லாமே இளங்கலை பட்டதாரி, முதுகலை பட்டதாரி தான் மூட்டை தூக்குறாங்க. ஆகையால் அரசு வேலை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு நான் வந்து என்னுடைய எதிர்காலத்தை நான் வீணடிக்க விரும்பாத நானே ஒரு சுய வேலையை நான் தேடிக்கிட்டேன். ஆகையால் என் குடும்பத்தை இப்போ நான் காப்பாற்றுறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து 20 வருஷமாக டீ கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா 20 வருஷமாக பீடி தொழில். அவங்க ரெண்டு பேரோட உழைப்பால் தான் நான் படித்து இப்போ ஒரு மில்லில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லா வீட்லேயுமே உழைப்பு தான் முன்னேச்சத்தை கொடுக்கும். எல்லாரோட உழைப்பு தான் நம்ம நாட்டுக்கும் முன்னேச்சத்தை கொடுக்கும். உழைப்பின்றி எதுவுமே கிடையாது. எத்தனையோ மனுஷர்கள் உழைப்பு இல்லாமல் சோம்பேறிகளாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாமல் வாழ்க்கையில் ஒரு பெருந்தோல்வி சந்திச்சுருக்குறாங்க. இந்த உழைப்பார் தினத்தில் அநேக உழைப்பாளர்களுக்கு எல்லாம் ஒரு பொதுவான ஒரு வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன்னா, எல்லா உழைப்பாளர்கள் உழைக்கும் பொழுது தான் நம்ம இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்று நான் நிச்சயமாக என்னால் நம்ப முடியும். இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை வழிபட நாளாக இருந்தால் கோயிலுக்கு போக வேண்டும். இது பாட்டாளி வழிபட நாள் என்பதால் பாட்டாளியை பாராட்டுங்கள். தொழிலாளிகளை மேன்மையுற செய்யுங்கள். தொழிலாளியை போற்றி பாராட்டாத நாடு முன்னேறாத நாடு. பாட்டாளியை பாராட்டாத நாடு பலன் அளிக்காத பாலைவனம். உழைப்பவனை உயர்த்தாத நாடு முன்னுக்கு வர இயலாத நாடு. எனவேதான் என் இனியவர்களே, தோழர்களே, கொஞ்சம் உழைத்து பாருங்கள், உழைப்பின் மகிமை தெரியும். வேர்வை சிந்தி பாருங்கள், வீரவின் வேகம் புரியும். இப்படி உழைத்து வேர்வை சிந்தி உலகத்தை தன்னுடைய கைகளால் தூக்கி பிடித்து தன்னுடைய கைகளில் நெம்புகோலால் உலகத்தை அசைக்கிற பாட்டாளி வர்க்கத்தின் கூட்டாளிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த கூட்டாளிகளுடைய சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மே தினம் கொண்டாடப்படுகிறது. கொண்டாடுகிற மகிழ்ச்சியிலே பெப்பர்ஸ் டிவி தோழர்கள், நண்பர்கள், நீங்களும் இதில் கலந்து கொண்டால் உங்கள் தலையே கிரீடமாகும்.
நீங்கள் நடக்கிற தரையே சொர்க்கமாகும். வாய்ப்பாளி மே தினத்தை வச்சு எங்கள் கடலில் உழைச்சிட்டு வந்தாதான் எங்கள் பிள்ளை குட்டி காப்பாற்ற முடியும். உழைப்பு தான் முக்கியம் எங்களுக்கு, உழைப்பு தான் ஊதியம். உழைச்சாதான் மக்களுடைய வாழ்க்கை எல்லாமே நாங்கள் நல்லா தரக்குறமாக இருக்கணும். வேற ஒன்றுமே எங்களுக்கு வாழ்க்கையில் வேற எதுவுமே இல்லை. கடலில் உழைச்சி தான் வரணும். எந்த டைமும் அலை அதிகமாக இருந்தாலும் சரி, அலை கம்மியாக இருந்தாலும் சரி, நாங்கள் உழைச்சாதான் எங்களோட சாப்பாடு எங்கள் பிள்ளை குட்டி நாங்கள் காப்பாற்றி நல்லா வச்சுக்க முடியும். என் பேர் சந்தானம். 15 வருஷமாக வண்டி ஓட்டினிருக்கேன். ஒரு 7 வருஷமாக கார் ஓட்டின்னு இருந்தேன். அதுலேருந்து இன்னும் இப்போ ஒரு 15 வருஷமாக வண்டி ஓட்டினிருக்கேன். கஷ்டப்பட்டு இந்த வண்டி போட்டிருக்கேன். போட்டு இது வரைக்கும் சந்தோஷமாக ஓரளவுக்கு போயின்னு இருக்குங்களா. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. எல்லோரும் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக பலன் உண்டு. வர ஆடு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கொடுக்குறாங்க, ஒருத்தங்க 10 ரூபா கொடுக்குறாங்க, ஒருத்தங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுலேயும் 5 ரூபா கம்மியாக கூட கொடுத்துட்டு போகிறாங்க நிறைய பேருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு அளவுக்கு பார்த்து ஓட்டுறதால சந்தோஷமாக இருக்கிறாங்க. எங்கள் அப்பா விவசாயி தான், ஃபார்மர். அண்டு நான் வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இப்போ டிசைன் ஃபீல்டில் ஜாப் தேடிட்டுருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா ஒரு கால் சென்டரில். என்னுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராமத்துக்கே போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ், என்னென்னா மெக்கானிக்கல் ஃபீல்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை தேடி தான் அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து என்னுடைய கிராமத்துக்கு போயிட்டு என்னுடைய கிராமத்தையும் நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். விவசாயன்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா இன்றைக்கி விவசாயம் போடுச்சுன்னா நாளைக்கு வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? எல்லாருமே சிட்டி தூக்கி வந்துட்டா. அதுதான் என்னுடைய தாட். இதோ சாலையில் நடந்து போகிற இந்த மனிதன் மூலதனம் இல்லாதவன், ஆனால் முதுகையே மூலதனமாக்கி சுமந்து செல்கிறானே இவன். நடக்கிற பொழுதே வாழ்க்கையை கடக்கிற தத்துவத்தை பயின்றவன். இதோ இந்த பெண்மணி, இந்த நாட்டின் கண்மணி. என் பேர் ராஜலட்சுமி. நான் வந்து இளநீர் வியாபாரம் பண்ணுறேன், 10 வருஷமாக பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவராக இருக்காரு. ஒரு ஆள் சம்பாரித்தா அந்த காலத்தில் குடும்பம் பண்ண முடியாது, பொண்ணை படிக்க வைக்கணும். அதனால் சரி நம்மளே சொந்தமாக வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணி வியாபாரம் பண்ணுறேன். நான் 10 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். அது கொஞ்சம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தன் உழைப்பே நம்பி உலகத்தை தூக்கி பிடிக்கிற இந்த பெண்மணி தான் சிறந்த பெண்மணி. குழந்தை தொழிலாளர்கள் கூடாது என்பதற்காக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அந்த குழந்தைகளுக்காக வேலை செய்கிற அவருடைய பெற்றோர்கள் தான் உலகத்தின் தலை சிறந்த பெற்றோர்கள். அப்படி இந்த உலகத்தின் உயர்வை தூக்கி பிடிக்கிற இந்த பாட்டாளி வர்க்கத்தினுடைய சிறப்பை பாராட்டி போற்றுகிற நாள் இந்த நாள். வணக்கம் பேப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மே 1ஆம் தேதி வந்து தொழிலாளருக்கு சிறந்த ஒரு தினமாக நம்ம நாட்டில் ரொம்ப இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. நானும் ஒரு தொழிலாளிங்கிற, நான் வந்து ஒரு பிரிட்டிஷனு, நானும் ஒரு தொழிலாளிங்கிறதுனால நான் இந்த விழாவை கொண்டாடுறது ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய ஃபேமிலி அண்டு எல்லா இந்த உலகத்தில் இருக்க எத்தனை தொழிலாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். பட் ஆனால் எல்லா நாள்லையுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த உழைப்பாளர்கள் தினத்தை அன்னைக்கு தான் உழைப்பாளர்களுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம். நம்மளோட எல்லா வேலைக்காகவும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி உழைப்பாளர்கள் தினம். சில்ட்ரன் ஆஃப் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. Not only India, in all countries, children are the bright futures. So we are developing, we the teachers are developing them. So on our behalf, we are wishing all the laborers a happy Labor Day. Thank you. நம்ம இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா பக்கமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. எந்த பெரிய சிட்டியில் இருந்தாலும் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும்னாலும் தொழிலாளர்கள் இல்லாமல் அது ஆகவே முடியாது. எவ்வளோதான் ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் அவங்களோட உழைப்பு இல்லாமல் நம்ம சிட்டிஸ் டெவலப் ஆகவே முடியாது. ஸோ இந்த ஒரு நாள் வி ஷுட் டேக் டு தேங்க் எவ்ரி ஒன். எல்லாரோட உழைப்புக்கும் நம்முடைய அப்ரிசியேஷன் அண்ட் நன்றி இந்த நாளில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் தொழிலாளிகள் தினம் கொண்டாடப்படுகிற இந்த நாளில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழிலாளியும் ஒன்றுபட்டு சிறப்பாக உயர்வு பெற நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாழ்த்துவதால் நாம் உயர்கிறோம், நாம் தொழிலாளிகளால் மேன்மை பெறுகிறோம் என்கிற எண்ணத்தை உள்ளத்திலே வைத்து இந்த நாள் இணைய நாள், இந்த இணைய நாள் மே தினம் என்கிற மேன்மையான நாள். நன்றி நண்பர்களே.